Hi friends, welcome to Umar Mufi's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான banana payasam எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற bell iconஐ click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழைப்பழம் பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நான் 1 கப் அளவு பால் எடுத்துர்க்கேன். 1 கப் அளவு sugar, 2 banana எடுத்துர்க்கேன். அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துர்க்கேன். வாங்க இப்ப எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ரெண்டு பனானாவை எடுத்து சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்துக்கறேன். இப்போ கட் பண்ண பனானாவை ஒரு மிக்ஸி ஜார்ல நான் எடுத்து பேஸ்ட் அரைச்சுக்கறேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்த பனானாவை நல்லா பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ இத அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நான் pan எடுத்துர்க்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஊத்திக்கறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கறேன். அது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேர்க்கடலை கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 1 கப் அளவு sugar எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த sugar-ஐயும் வேர்க்கடலையும் பாத்தீங்கன்னா கை விடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அந்த sugar வந்து கலர் மாதிரி நமக்கு கேரமலைஸா கிடைக்கும். இப்போ பாருங்க நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து லோ फ्लेம்ல வச்சிரலாம். அப்புறம் இது கூட 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் அது கூட நம்ம பேஸ்டா அரைச்சு வச்சிருந்த பனானாவை இதில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 கப் அளவு பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அது கூட 1 பிஞ்ச் அளவு salt நான் சேர்த்துக்கறேன். சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அவ்ளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான banana பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching.